வணக்கம்யப் தமிழகத்தின் எதிர்காலம் அரசியல் துறையில் தமிழகத்தின் எதிர்காலம் தமிழக அரசியல் கட்சிகளில் இரண்டு முக்கிய பங்காற்றுபவர்கள் ஒன்று திமுக திராவிட இயக்கம் இரண்டு பாஜக இந்துத்துவா இயக்கம் ஆசீவகம் எனப்படும் சித்த வாழ்க்கை முறையே மனித குலத்திற்கு தீர்வாகும் வாக்கு வங்கி அரசியல் மனித குலத்திற்கான தீர்வு அல்ல ஆசிவகக் கொள்கைகள் இரண்டு இயக்கங்களால் பிரிக்கப்பட்டு கையகப்படுத்தப்படுகின்றன திராவிட இயக்கம் மற்றும் இந்துத்துவ இயக்கம் மேலும் ஆசிவகக் கொள்கைகளை ஒட்டுக்க தலித் இயக்கம் மற்றும் தமிழ் தேசியம் போன்ற பிற இயக்கங்கள் புதிய உலக ஒழுங்கை முழுமைப்படுத்த திராவிட மற்றும் இந்துத்துவ இயக்கத்திற்கு உதவும் வகையில் தோன்றியுள்ளன இந்த இயக்கங்கள் அனைத்தும் முஸ்லிம் பனியா மற்றும் இந்து பிராமணர்களை கொண்ட யூத சிண்டிகேட்டிற்காக வேலை செய்கின்றன முதல் சித்த சிவன் பாண்டியனுக்கு கடவுள் கொடுத்த நேர் வழியை முடிவுக்கு கொண்டு வருவதே அவர்களின் ஒரே செயல் திட்டம் மண்ணின் மகனுக்கு அதிகாரம் என்பது ஆசீவகத்தின் மூலமும் பாண்டியர்கள் மூலமும் தான் முடியும் வாக்கு வங்கி அரசியலால் அல்ல ஆசிவகத்தில் பூமியில் அதன் பிரதிநிதியை நியமிப்பவர் கடவுள் ஆசீவகத்தில் பூசாரி வர்க்கம் தேவையற்றது முஸ்லிம் பனியா மற்றும் இந்து பிராமணர்களை கொண்ட யூத கூட்டத்தை அம்பலப்படுத்தியதன் மூலம் திராவிட இயக்கம் ஆசிவகத்திற்கான கதவை திறக்கிறது இந்துத்துவா இயக்கம் ஆசிவகத்திற்கு நெருக்கமானது இந்துத்துவ இயக்கம் இந்துத்துவா இயக்கம் சிவனை பாண்டியனாக திருத்தும்போது ஆசிவக இயக்கமாக மாறுகிறது இந்துத்துவா இயக்கத்தில் பாண்டியன் என்ற சிவன் இமயமலையில் விலங்குகளின் தோலை அணிந்து தியானத்தில் அமர்ந்து வேட்டையாடும் மனிதனாக இந்து மதகுருக்களால் சந்தைப்படுத்தப்பட்டதை நினைவில் கொள்க இந்துத்துவா இயக்கத்தில் சரி செய்யப்பட வேண்டிய இரண்டாவது அம்சம் சிவன் கோவிலில் இருந்து புரோகித வழிபாட்டு முறைகளை அகற்றுவதன் மூலம் ஆசிவக இயக்கமாக மாறுகிறது மேலும் அனைத்து புரோகித வகுப்புகளின் மத அமைப்பையும் நாம் மூட வேண்டும் அப்போதுதான் நாம் அனைவரும் சங்க காலம் அல்லது சத்தியுகத்தின் பொற்காலத்திற்குள் நுழைவோம் குண்டிலினியை யோகா தியானம் செயல்படுத்துவது அனைத்தும் ஆசிவக கொள்கைகள் அனைத்து புரோகிதர் வகுப்புகளும் தேவையற்றவை எனவே தேர்வு உங்களுடையது பைபிளில் சொல்லப்பட்ட நான்கு மிருகங்களின் ஆட்சியான கலியுகத்தில் நீங்கள் தொடர்ந்து வாழ விரும்புகிறீர்களா அல்லது பாண்டியன் சங்கத்திற்கு திரும்ப விரும்புகிறீர்களா அரசியல் நாடகம் தொடர வேண்டுமா உங்கள் அரசியல்வாதிகள் தலைவர்கள் அல்ல கார்ப்பரேட் தரகர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா மத வழிபாட்டு நாடகம் தொடர வேண்டுமா மத வழிபாட்டு முறைகளை நினைவில் வையுங்கள் மனிதகுலத்தை குலத்தை பிளவுபடுத்துவதே அவர்களின் முக்கிய நிகழ்ச்சி நிரல் பிளவுபட்ட சமூகத்தை கார்ப்பரேட் துறைகள் மற்றும் குழுக்களால் எளிதாக சுரண்ட முடியும் அல்லது உங்களுக்கு அமைதி சமநிலை மற்றும் பாதுகாப்பான நிகழ்காலம் மற்றும் உங்கள் வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு பாதுகாப்பான எதிர்காலம் வேண்டுமா முடிவு செய்ய வேண்டியது நீங்கள்தான் தனிமனிதனின் சுயநலம் அல்லது பாண்டியர்களின் கூட்டமைப்பு பாண்டியன் சங்கம் வணக்கம் தேங்க்யூ